பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படி உதாக எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்களை அன்பின் பரம தகப்பனே. இந்த கிருபையான கர்த்தாவே காலை விளை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைகிறோம் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் என் தெய்வன் தாமே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லிவிட்ட நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஐயா. ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே, என் ஜனங்கள் அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே. என் ஜனங்கள் அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா, உம்மை தானே ஏசையா. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43:12 நாம் வாசிக்க கேட்போம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், இப்படி உங்களில் செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையானவர்களே, நம்முடைய கர்த்தரை நாம் ரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படி அவரே அநேக விதங்களில் நம் மத்தியிலே செயல்படுகிறதை இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அவர் யார் என்று அறியாத வேளையில் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தரும்படி அவரே நமது வாழ்வில் கேள்விகளுக்குண்டான சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி நமக்குள்ளே அவரை அறிந்து கொள்ளும்படி தாகத்தையும் உண்டு பண்ணுகிறார். அப்படி அவரை உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகம் நம்மில் உண்டாகும் போது அதற்குண்டான சந்தர்ப்பங்களை மறுபடியும் நமது வாழ்வில் ஏற்படுத்தி நாம் அவரை காணும்படியான காரியங்களை செய்து நமது தேவைகளையும் பூர்த்தி செய்வார். அவரே உண்மையான மெய்யான தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியும் காரியங்களை செய்து முடிக்கிறார். ஆகவேதான் இப்படியாக காரியங்களை செய்யத்தக்க வேறொரு தேவன் உங்களில் உண்டோ என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் அவர் ஒருவரே ஜீவனுடைய தேவன் அல்லவா. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஊழியத்தின் பாதையில் அவர் நடத்தித்த ஒரு அருமையான அதிசயமான காரியத்தை இந்த நாளில் நாம் சாட்சியாக கேட்போம். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சபையிலே ஜேம்ஸ் என்கிற ஒரு டெய்லர் மிக அருமையாக எங்கள் சபைக்கு வந்து மிக ஆழமாக ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை அறிந்து கொண்டதே பல்லோகராஜ்யம் போவதற்கு தானே தவிர வெறும் உலக வாழ்க்கைக்காக இல்லை என்பதை செய்தியின் மூலமாக கேட்டு மிக வைராக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்தார் அநேக மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு குடும்பத்தார் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது இவர் அவசரமாக சபைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது வந்தவங்க பணக்காரர்கள் என்பதனால் அந்த பண பலத்தை
கொஞ்சம் காண்பித்தப்போ இன்னைக்கு ஒன்றும் ஒன்றும் போக வேண்டியதில்லை சபைக்கு, ஏதோ பரம்பரை பரம்பரையாக ஏதோ கிறிஸ்தவ மாதிரி பண்ணுறீங்க என்னையா அப்படின்ட்டு இந்த சர்ச்சில் கட்டாயம் அங்கே சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இது மத்தியில் எங்களை போய் விட்டுட்டு சர்ச்சுக்கு போறியா அப்படின்னு கேட்டோடைய ஒரு சொல்லியிருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போகாமல் நான் இருக்கவே மாட்டேன், ஏன்னா இதுவரையில் நான் காணாத ஒரு தெய்வத்தை இப்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தினமும் என்னோடு பேசுகிற ஒரு தெய்வமாய் அவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் என்னது, மற்ற தெய்வம்லாம் பேசாதா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, மற்ற தெய்வங்கள் பேசி நான் பார்க்கல, நான் ரொம்ப பக்தியாக இருந்தவன் தான், ஆனால் முகமுகமாய் எங்கள் சபையிலே நாங்கள் என்ன தாகத்தோடு போகிறோமோ அதை அப்படியே ஆண்டவர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அப்படியே வீட்டில் என்ன நடக்குதுன்றத அங்கே ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே வந்தவர், அவருடைய பெயர் ராம்குமார், மிக பணக்காரன், ரொம்ப படித்தவர், வெம்மி முடித்தவர். அவர் அவரை பார்த்து கேட்டிருக்கிறாரு, அப்படியா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இயேசு மெய்யான தெய்வம் தானா அப்படின்னு இன்னைக்கு சண்டை போடுறோமே, அது கூட இன்னைக்கு உங்க சபையில ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு இவர் உடனே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் பேசுவார், நீ வந்து இன்னைக்கு வேணா வா, நீ வந்து நான் கூட உங்களோட லீவ் போட்டுட்டுலாம் இங்கே சர்ச்சை விட்டுட்டு உங்க வீட்டில் இன்னைக்கு உட்காருங்க நினைக்காதீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம், ஆனா எதுவா இருந்தாலும் உபசரிப்பு கூட சபை முடிந்த பிற்பாடு தானே தவிர வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டுலாம் நம்ம, ஆனா இன்றைக்கு நம்ம கட்டாயம் சர்ச்சுக்கு போயாகணும், நாங்க போறோம் இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வேண்டிய விருந்துக்குண்டான எல்லா சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்ன உடனே அந்த ராம்குமார் கேட்டிருக்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு கூட கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கிறது, அது என்ன அந்த இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாரும் மூல மூலைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜீவனுள்ள தெய்வன் ஜீவனுள்ள தெய்வன் அப்படின்னு சொல்லி பேசுகிற தெய்வம்னு கொஞ்சம் நானும் வந்து தான் பார்க்குறேனே என்ன அது பாருங்க பார், இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இயேசு ஜீவனுள்ள தெய்வனா மனுஷர்களோடு பேசுகிறவரா அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்குது. அதனால இந்த வாக்குவாதத்தை குறித்து இன்னைக்கு போய் உட்காரும்போது உங்கள் பாஸ்டர் அங்கே புல்பெட்டில் இருந்து அந்த ஆவியானவர் பேசுகிறார் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, ஆமாம் அவர் வந்து இன்னைக்கு வீட்டில் நடந்த இந்த கதையை அங்கேருந்து பேசுவாரே, ஆனால் உண்மையாக நான் சொல்கிறையா நான் கூட கிறிஸ்தவன் ஆகிடுறையா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவருக்கு உடனே பெரிய சந்தோஷம், ஐயோ இது போதுமே இதுக்கு தான் நீ வந்திருக்கிற போல இருக்குது, தயவு செய்து வா என்று அவரை அழைச்சிக்கிட்டு சபைக்கு வந்து சேர்ந்தாங்க. சபையில் வந்து சேர்ந்த பிற்பாடு அன்றைக்கு ஆராதனையை முடிஞ்சு அங்கே தீர்க்க தரிசன வேளையில் திடீர் என்று ஆண்டவரின் மூலமாக ஒரு காரியத்தை பேசினார். இங்கே ரெண்டு குடும்பங்கள் நான் ஜீவனுள்ள தெய்வனா நான் பேசுகிற தெய்வமா என்பதை குறித்து வீட்டில் ஒரு பெரிய வாக்குவாதம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறீங்க, அதனால நீங்க ரெண்டு குடும்பமும் தயவு செய்து எழுந்து நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த நாளிகளை சொல்லிட்டு நான் தீர்க்க தரிசனம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா இந்த பக்கத்துல இந்த ஜேம்ஸ் டெய்லர் அவர் குடும்பத்தோடு நிற்கிறாரு, இந்த பக்கத்துல இந்த சைட்ல ஒரு கணவனும் மனைவியும் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் உங்களை கேட்டேன், அங்கேருந்து புல்பெற்ற அந்த உங்களை கேட்டேன், உண்மையாகவே இன்னைக்கு பேசின இந்த வசனம் உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்ததான்னு. உடனே அவர் உங்கிருந்து வந்து ஜேம்ஸ் டெய்லர் கையில் மைக்கை வாங்கி அவர் சொன்னார், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் இது, இன்னைக்கு காலையில் இவங்க இவங்க சொந்தக்காருக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் பேசுறது என்னால் கேட்காமல் இருக்க முடியாது, அவர் முகமுகமாக சர்ச்சில் எங்களோட பேசுறவர்னு சொன்னப்போ இவர் இந்த மாதிரி கேட்டார், அப்படியானா இப்போ நம்ம ரெண்டு பேர் பேச இந்த சண்டை போட்டோமே இயேசு மெய்யான தெய்வமா அப்படின்றத இதை குறித்து கூட பேசுவாரா அப்படின்னு கேட்டுவாரு. அதனால இப்ப இன்னைக்கு வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆராதனை முடிஞ்ச உடனே ஆண்டவர் தீர்க்க தரிசன வேளையில நான் ஜீவனுள்ள தெய்வனா நான் பேசுகிற தெய்வமா என்று ரெண்டு குடும்பத்தார் இன்னைக்கு சண்டையோட வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பேசுறதுனால நான் இந்த சாட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். முடிந்த பிற்பாடு நாங்கள் எல்லாரும் கீழே சம்பவம் முடிஞ்சு வந்த உடனே அந்த ராம்குமார் என்பவர் என் கைகளை பிடிச்சிட்டு கண்ணில் ஒத்தி கொண்டார். அவர்கிட்ட என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன், இல்லை பாஸ்டர் நிஜமாவே எனக்கு பயமா இருக்குது, வேற ஏதாவது ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது பேச விரும்புகிறாரா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் அவரை சொன்னேன், உங்க வாழ்க்கையில ரெண்டு பெரிய தேவைகள் இருக்குது, அந்த ரெண்டு பெரிய தேவைகளுக்காக கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் இன்றைக்கு அவருடைய உங்க சகோதரர் வீட்டுக்கு இன்னைக்கு வர வச்சு அதன் மூலமா இங்க வந்து அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இயேசு உண்மையான தேவன் என்பதை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன நம்புறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாஸ்டர் தொடர்ந்து நான் சர்ச்சுக்கு வரலாமா அப்படின்னாரு. தாராளமா பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, இல்லை இதுக்கு மேல நான் வேறு தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை, நான் நிச்சயமாக வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்டியன் ஆகிறது வாட் ஐ ஹவ் டு டூ அப்படின்னு கேட்டார். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மூலிகை ஞானஸ்தானம் பெறணும் வந்து இப்போ உடனே நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஒரு சம்பவம் நடந்ததை வச்சு நீங்க வந்துட்டீங்கன்னா நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்கலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் வரும்போது அட போயா அது அப்படின்னு நீங்க பின்மாற்றத்துக்கு போயிருவீங்க, கொஞ்ச நாளைக்கு
வந்து நீங்க வசனங்களை கேளுங்கன்னு. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கணவன் மனைவியுமாக அந்தையிலிருந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து சபைக்கு வந்த வேளையிலே அவங்க வாழ்க்கையிலே தேவையாக இருந்த 2 காரியங்களை எந்த விதத்திலே கர்த்தர்வர்களுக்கு செய்து முடித்தார் என்பதை நாளை தினத்திலே நாம் சாட்சியாக கேட்போம். பெரியமார்களே, கர்த்தருடைய நாமம் ஒன்றே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பின் பரம தகப்பனே, நானே ரட்சித்து நானே அறிவித்து நானே காரியத்தை விளங்க பண்ணினேன். உங்களுக்கு இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தாவே அப்பா நீர் காரியங்கள் எங்களுக்கு விளங்க செய்து நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக காரியங்களை செய்து எங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிறதற்காய் மக்கள் நன்றி. ஒவ்வொரு வேளையிலும் நீர் எங்களை விளங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பற்றிக்கொண்டு ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.